श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्पुरुपरम्पराये नमः. போன அதிகரணம் வாக் அதிகரணம். அந்த அதிகரணத்தில் வாகிந்திரியம் முதலான அனைத்து இந்திரியங்களும் மனசில் சேருகின்றன, லயமில்லை, சேர்றது உண்டுதான். ஏன் அப்படின்னாக்க காரியகாரண பாவம் கிடையாதுங்க. காரியகாரண பாவம் இல்லை, மனசு வந்து இந்திரியங்களுக்கு காரணம் இல்லை, அதனால் அதில் சேர்றது. அதனால் முதல் படி இந்த உடம்பிலிருந்து கிளம்பும் பொழுது இந்திரியங்கள் மனசில் போய் சேர்ந்துடும். இது முதல் படியாக சொல்லப்படுறது. அடுத்தது அடுத்த அதிகரணம் மனோ அதிகரணம். முதல்து வாகதிகரணம், அதில் வாகிந்திரியங்கள் வாகிந்திரியம் முதலான அனைத்து இந்திரியங்களும் மனசில் சேர்ந்திருக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இனி மனசுன்னு ஒரு இந்திரியம் எப்போயோ அது எதில் சேரப்போம் அப்படின்னாக்க மனப்பிராணே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த மனசானது இந்திரியங்களோட கூடின மனசானது பிராணங்கள சேரும், உச்ச பிராணங்கள சேர்ந்துடும் அப்படின்னு இங்க சொல்றது. இங்கேயும் போன அதிகரணம் மாதிரியே வச்சார். என்ன அப்படின்னா இங்கேயும் சம்பத்தியதே இருக்கு, சம்பத்தி. இது கூட சேர்தல சொல்றதா அல்லது சேர்க்கையை மாத்திரம் சொல்றதா அல்லது லயமேவா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு சித்தாந்தம் முன்னாடி சொன்ன மாதிரியே சேர்க்கை மட்டும்தான், லயம் கிடையாது அப்படின்னு இங்க நிர்தாரணம் பண்ணப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், போன அதிகரணத்துல என்ன சித்தாந்தம் பண்ணினோமோ அதை தான் இந்த அதிகரணத்திலையும் சித்தாந்தம் பண்ற அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இதுக்கு அதிதேசம் பண்றதுன்னு அர்த்தம். முன்னாடி சொன்ன சித்தாந்தத்தையே இந்த அதிகரணத்தையும் சொல்றதுன்றது அதிதேசம் அப்படிங்கிறார். அதையே அப்படியே இங்க பண்றது. இது வந்து பூர்வீமாம்சகர்கள்னா சொல்லியிருக்கார் அதிதேசம் அப்படின்னு சொல்றார். முன்னாடி இருக்கிறத அப்படியே இங்க கொண்டு வந்துடுறது அதிதேசம். அப்படியானாக்க கேள்வி வந்துடும், அப்படின்னா இந்த அதிகரணம் தனியாக எதுக்கு பண்ணணும், போன அதிகரணத்திலேயே முன்பு போச்சு, இந்த அதிகரணத்தை சொல்ல வேண்டியதே இல்லையே அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு அதிகாசங்கா ஒன்று இருக்கு. போன அதிகரணத்தில் என்ன விஷய வாக்கியம் சொன்னமோ அதை காட்டிலும் விலட்சணமாக ஒரு விஷய வாக்கியம் இருக்கு. அந்த விஷய வாக்கியத்தை இட்டு சந்தேகம் கலத்தலாம், பொறுப்புக்கு ஆட்சேபிக்கிறோம். அது எப்படி வரும், அது வராதேன்னு கேட்கப்போ என்ன அதிகாரியம் கை அப்படின்னா போன அதிகரணத்தில் வானாக்க வாங் மனசு சம்பத்தியதே அதை ஒண்டி வச்சு நீ சொல்லிட்டேன். ஆனா இந்த இங்க என்ன இருக்கு, மனஹா பிராணே அப்படின்னு இருக்கு, மனஹா பிராணேன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மனசு பிராணம்னு லைக்கிறது. அப்போ இவ என்ன கேட்கிறான் போற பக்ஷி, இதே சத்தித்தியில உத்தாலகர் சேதகேதுக்கு சொல்றார், அன்னமயம் ஹி சௌமிய மனஹா ஆபோமய பிராணஹா அப்படின்னு சொல்றார். அதாவது ஹே இனிமையானவனே, இந்த மனசு இருக்கே அன்னமயம், அன்னம் அப்படின்னாக்க பிரகிருதின் பிருத்திவின்னு அர்த்தம், அன்னம்னாக்க பிருத்திவின்னு அர்த்தம். இது சொல்றேன் பாருங்க, அது அத்தன ஆகாசம் ஆகாசம் வாயு வாயோர் அக்னி அக்னேராபகா அத்திய பிருத்திவி அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி சாந்தோக்கியோபனிடத்துல தா அன்னம் அசிரஜந்த அப்படின்னு இருக்கு. தாகனாக்க ஜலம்னு அர்த்தம், ஜலமானது அன்னத்தை பிருத்திவிய சிருஷ்டித்தது அப்படின்னு அங்க சொல்லப்படுறது. அதனால இந்த இடத்துல அன்னம் பிருத்திவி அதுதான் மனசு,
மனசப்தத்தினால் சொல்லப்படுறது பிருத்திவி. அதனால பிருத்திவியினுடைய விகாரம் இது. அந்த பிருத்திவியை எது சிருஷ்டிக்கிறது? அபோமய பிராணஹா அப்படின்ட்டு. அபோமய பிராணஹன்னா பிராணனானது ஜலமயமா இருக்கு, ஜலரூபமா இருக்கு, ஜலவிகாரமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன எடுத்து, ஜலத்திலிருந்து அன்னம் உண்டானது, பிராணசப்தத்தினாலையும் ஜலம் தான் சொல்லப்படுறது பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். பிராணசப்தத்தினாலையும் ஜலமே சொல்லப்படுகிறது. அந்த ஜலத்திலிருந்து, பிராணசப்தத்தினால் சொல்லப்பட்ட ஜலத்திலிருந்து மனசப்தத்தினால் சொல்லப்பட்ட அன்னமானது உற்பத்தி ஆச்சு. அப்ப காரியகாரணபாவம் இருக்கே, இதான காரியகாரணபாவம்ன்றது. மனதிலிருந்து அன்னத்தினுடைய விகாரம் மனசு, ஜலத்தினுடைய விகாரம் பிராணன். அந்த ஜலத்திலிருந்து பிருத்வியானது உண்டானது, அன்னம் உண்டானது. அப்படின்னா பிராணன்லேருந்து மனசு உண்டானதுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும், இந்த மனசான காரியம் பிராணனான தன் காரணத்தின் இடத்தில் லயத்தை அடைகின்றது அப்படிதானே சொல்லணும். அதுதான் சொல்லணும். அதாவது காரியகாரண பாவம் தான் இங்க சொல்லணும். அப்ப காரியகாரண பாவம் சொல்லச்ச போன அதிகரணத்துல நீங்க என்ன சொன்னீங்க, சேர்க்கை மட்டும் சொல்லப்பட்டது உங்களால. சேர்க்கை சம்பத்தி அடைகின்றதுக்கு சேர்க்கை உண்டு. வாகாதி இந்திரியங்கள் அனைத்தும் மனதுடன் சேர்கின்றன அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன தெரியுமா, காரியகாரண பாவமே இருக்கே, இதே சத்தியத்தில அபோமய பிராணஹா அன்னமயம் இ சௌமிய மனஹா எப்படின்னா இருக்கு. அதனால அன்னமயம் இந்த மயத்தையும் இருக்கு பாருங்க, அது நிறைய அர்த்தத்துல வரும், விகார அர்த்தத்துல வரும், பிராச்சுரிய அர்த்தத்துல வரும், சுவார்த்தத்துல வரும். இப்போ தேஜஸ்ன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது சுவார்த்தம் தேஜோமயமா இருக்கு அப்படின்னா தேஜஸ் ஒண்டி தான் அங்க இருக்குன்னு அர்த்தம், ஜலிக்கிறது அப்படியே, அது சுவார்த்தம். விகார அர்த்தம்னாக்க இந்த அன்னம் உடம்பு இதெல்லாம் விகாரத்தை இதுவாயிட்டு காரியமா இருக்கும், ஒரு காரியமா இருக்கிறதுன்னு அர்த்தம் விகாரம்ன்ற. அதனால ஜலமானது அன்னத்தினுடைய விகாரம், பிருத்வியினுடைய விகாரம். அந்த பிருத்வியானது ஜலத்தினுடைய விகாரம், ஜலத்தினுடைய காரியம் அப்படின்னு அர்த்தம். காரியகாரண பாவம் சொல்றது, அதனால இந்த காரியகாரண பாவம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. காரியகாரண பாவம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால காரணமானது லயஸ்தானமா இருக்கும், காரியமானது அந்த காரணத்துல லயிச்சுடும். எப்படியானால் ஒரு கடம் உடஞ்சி போய் தூளாகி தன்னுடைய காரணமான மண்ணில் போய் சேர்ந்துருவோம், எப்படியானால் ஒரு ஆபரணம் அது வந்து உருக்கப்பட்டு தன்னுடைய காரணமான தங்கத்துல போய் தங்க கட்டிட சேர்ந்துருவோம், அந்த மாதிரி எதுவும். அதனால காரியகாரணமாகவும் சொல்லணும். சம்பத்தியதே அப்படின்ட்டு இருக்கு, சம்பத்தியதைன்றதுக்கு இங்க லீயத்தைன்னு அர்த்தம், லயத்தை அடையிறதுன்னு தான் அர்த்தம். காரியகாரண பாவத்தை வச்சுட்டு தான் இங்க லயத்தை சொல்றதுன்னு சொல்லணும். நீங்களோ இங்க வந்து வெறும் சேர்க்கைன்னு இங்க சொல்லவே முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ஆக்ஷேபம், ஆக்ஷேபம் அதிகமா பண்றான் ஒரு பட்சி, அதற்கு சமாதானம் சொல்லணும். அதனால இங்க வந்தது இந்த அதிகரணம் சொன்னது அதிதேசம் தான் பண்ணப்படுறது. முன்னாடி எப்படி வெறும் சிலேஷம் சம்சலேஷம் அதாவது சேர்க்கை உண்டின்னு சொன்னமோ அந்த மாதிரிதான் இங்கேயும் சேர்க்கை உண்டிதான், அதுல சந்தேகமே இல்லை. அது அதிதேசம் தான் பண்ணப்படுறது, போன சித்தாந்தத்தினுடைய அப்படியே சாயதான் இந்த சித்தாந்தத்திலையும். ஆனால் இதுல அதிகமான ஒரு ஆக்ஷேபத்தை பூர்வபக்ஷி பண்றான். அன்னமயம்மி சௌமிய மனஹான்னு இருக்கு, ஆபோமய பிராணஹான் இருக்கு, அதை கொண்டுதான் இங்க சொல்லணும் அப்படின்னுட்டு அந்த காரியகாரணமாக இருக்கிறதுனால லயத்தை தான் இங்க சொல்றதுன்னு சொல்லணும். அதனால தனி அதிகரணமா வந்துருக்கு. அப்போ அதற்கு சமாதானம், அதாவது
அவன் என்ன சொன்னா, அன்னமானது மனசனுடைய இது அன்னமய பிராணகன்னாக்க மனசானது பிருத்திவியினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். அதே மாதிரி பிராணனானது ஜலத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். ஸ்வரூபம் ஸ்வரூபம் அப்படிதே காரிகாரணபாவம் அப்படின்னு அவன் சொன்னான். மண்ணு கடமானது மிருத்ஸ்வரூபமா இருக்கு, ஆபரணமானது சொர்ணஸ்வரூபமா இருக்கு, அந்த மாதிரி இது அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபம் பண்ணான். அதுவே தப்பு, அந்த மாதிரி நாங்கள் இங்கே சொல்லவே இல்லை. ஏன்னா அது வராது, ஏன்னா விரோதம் வருது. அது இந்த இடத்துல விரோதம் வந்துடும் அது. அதனால இங்கே காரிய காரண பாவம் சொல்லப்படலை. ஏன்னா ஜலத்திலிருந்து மனசு உண்டானதுன்னு சொல்லணும். ஜலமாகிற பிராணம், பிராணஸ்வரூபம் ஜலம்தான், ஜலஸ்வரூபமாக பிராணம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதிலிருந்து அன்னஸ்வரூபமான மனசு உண்டாச்சு அப்படின்னு அவன் சொன்னான். அதுவே தப்பாச்சே. ஏன்னா சாத்விக அகங்காரம் இருக்கு பாருங்கோ, அகங்கார தத்துவத்திலிருந்து உண்டானது தான் இந்திரியங்கள், மனசு 10 இந்திரியங்கள், இது அனைத்துமே அகங்காரம். அதுலேயும் சாத்விக அகங்காரம், அந்த அகங்கார தத்துவத்தை 3 தத்துவமாக பிரிக்கிறார். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரம் அதிலிருந்து உண்டானதெல்லாம் இந்திரியங்கள், தாமச அகங்காரத்திலிருந்து உண்டானதெல்லாம் தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் இவைகள்லாம். நடுவில் இருக்கக்கூடிய ராஜச அகங்காரம் இருக்கு பாருங்க, இது ரெண்டுத்தும் அனுகிரகமா இருக்கும், உபகாரம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். இதை பாஷ்யகாரம் சதிச்சிருக்கு. அது வந்து சுருதிகள்லாம் சொல்றதை வச்சுட்டு தான். அதனால இப்போ இந்த இடத்துல காரியகாரணமாகவே வரலையே. நீ ஆபோமய பிராண அன்னமயமி சுவாமி மனஹான்ற இடத்துல காரியகாரண பாவமே வரலையே. வராத காரியகாரண பாவத்தை நீ எப்படி சொல்லுவேன்? காரியகாரண பாவமே இங்கே கிடையாது. ஏன்னா சாத்விக அகங்காரத்தில் இருந்தால் இது உண்டாகிறது, சாத்விக அகங்காரம் தான் இந்த மனசெல்லாம் உண்டாகிறது. அதை போய் பிராணன்லேருந்து உண்டாகிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, பிராணனாவது எங்கேருந்து உண்டாகிறது அப்படின்னாக்கா ஆகாச தத்துவத்திலிருந்து சப்தத்தன் மாத்திரம் உண்டாகிறது. அந்த சப்தத்தன் மாத்திரத்திலிருந்து வாயு, வாயுன்ற மகாபூதமானது உண்டாகிறது, உற்பத்தி ஆகுது. அப்படிதான் அங்க இருக்கு சிருஷ்டி கிரமமே, அதுதான் ஆகாஷாத் வாயு அப்படின்னு தான் சொல்றோம். ஆகாசத்திலிருந்து தானே வாயு உண்டாச்சு. நடுவில் ஒண்ணு இருக்கு, சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் மாதிரி சொல்லிட்டேன், ஸ்பர்ஷ தன்மாத்திரம். அந்த ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம், அந்த ஸ்பர்ஷ தன்மாத்திரத்திலிருந்து இந்த வாயுவானது உற்பத்தி ஆகிறது. அதை போய் அது அந்த வாயு வாயுவை போய் ஜலமயன் எப்படி சொல்ல முடியும்? ஜலஸ்வரூபம் இல்லையே அது, அது வாயு தானே. வாயு மகாபூதத்தில் தானே முக்கிய பிராணம்லாம் சேர்த்திக்க. வாயுவினுடைய 5 நிலைகள், பிராணாபான வியான உதான சமானம் 5 சொல்றோம். அந்த 5 அதில் தானே இருக்கு, வாயுவில் தானே இருக்கு. அதை போய் ஆபோமய பிராணஹா ஜலஸ்வரூபமா இருக்கு எப்படி சொல்ல முடியும்? வாயுஸ்வரூபமா இருக்கக்கூடியத பிராணனை ஜலஸ்வரூபம்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி சாத்விக அகங்கார ரூபமா இருக்கக்கூடிய மனசை அன்ன ரூபமா பிருத்திவி ரூபமா இருக்குது, பிருத்திவி ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அது தப்பு இல்லையா? அது வராதே. சரி, அது வராது நீங்க சொல்ற, நானும் ஒத்துக்கிறேன். அப்படியானால் உபரிடத்தையும் அது மாதிரி சொல்லிடுத்து, உபரிடத்த மாதிரி சொல்லக்கூடாதோ இல்லையோ? உபரிடம் என்ன பண்ணிடுத்து? அன்னமயம் சோமியவனக ஆபோமய பிராணக அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. இப்ப உபரிடத மாதிரி சொல்லலாமா அப்படின்னு? அது இல்லை. பிராணனை போஷிக்கிறது எது அப்படின்னு சொன்னாக்க ஜலம்தான் பிராணனை போஷிக்கும். அந்த போஷிக்கிறதுனால அது சொல்றது. இது ஒருத்தனை பார்க்கணும், இவன் உடம்பு முழுக்க மூளை அப்படின்னு சொல்றோம். உடம்பு முழுக்க இவனுக்கு மூளைன்னு சொன்னா அது உண்மையாது, அது வராதே.
உடம்பு முழுக்க மூளைன்னு வராது. ஆனா என்ன சொல்றது, அந்த மாதிரி போஷாக்கா இருக்கான் புத்தி விசேஷத்துல, அவனுடைய ஞானமானது அப்படி இருக்குன்னு அர்த்தம், போஷிக்கப்பட்டிருக்கணும். அந்த மாதிரிதான் பிராணன், பிராணனுக்கு போஷிக்கிறது எதுன்னாக்க ஜலம் தீர்த்தம் தான். இதில் சொல்லுவார் சுபாஷிதத்தில், பிருத்திவியாம் த்ரீணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் மூடை பாஷாண கண்டேஷு ரத்னசப்தோ விதீயதே அப்படின்னு சொல்லுவார். பிருத்திவியில மூணு ரத்னங்கள் இருக்கான், என்னென்ன, ஜலம் தீர்த்தம் அன்னம் நம்ம சாப்பிடுற அன்னம், அப்புறம் சுபாஷிதம். இந்த பொன்மொழிகள் தமிழில் சொல்றா பாருங்க, ப்ரோவர்ப் நல்ல விஷயங்கள், நல்ல வாக்கு, நல்ல பேச்சு, நல்ல உபதேசம் அர்த்தம். இந்த மூணு தான் ரத்னங்களா இருக்கணும். பிருத்திவியாம் திரேணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம். ஆனா லோகத்துல என்ன நம்ம சொல்றான், மூடா எல்லாம் மூடைகி பாஷான கண்டேஷு, சாதா கல்லு அதை பார்த்து ரத்னம் 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 அதை வாங்கிறதுக்கு எல்லாரும் விளையாடுறான். அந்த ரத்னத்தை போட்டுண்டா பிராணன் நின்றுமா, அல்லது சரீரம் நிற்குமா, அல்லது ஜீவனம் தான் சித்திக்குமா? அதாவது என்ன அர்த்தம்னா, ஜலம் இருக்கே அது பிராணாதாரம். ஒருத்தன் மயக்கம் போட்டு உண்டான், தலை சுத்த விழுறான், நிற்க முடியல, அந்த சமயத்துல ஒருவா தீர்த்தம் குத்தினா போறோம், வாயில தீர்த்தம் சேர்த்தாக்கா கொஞ்சம் தெம்பு வந்துடுறது, பிராணம் நினைச்சு நடந்துள்ளது, பிராணாதாரம் அது. தீர்த்தம் பிராணாதாரம், பிராணனுக்கே ஆதாரமா இருக்கிறது ஜலம் அது. அந்த ஜலம் தான் நமக்கு போஷிக்கிறது. அந்த மாதிரி அன்னம் இருக்கு பாருங்க, சாப்பிட்றவன் அது அன்னம், அந்த சாதமானது இதுக்கு ஆதாரம், சரீரத்துக்கு ஆதாரம். நம்ம சாப்பிட சாப்பிட தான் உடம்புல புஷ்டியா இருக்கும், உடம்பு ஒரு புஷ்டி மலர்ந்து இருக்கும். பேத்தி பிறந்தா 28 நாள் ஆகுது, இன்னைக்கு பிறந்த அன்னைக்கு இப்படி இருந்தது, ஒரே ஒரு மாதிரி இருந்தது குழந்தை பிறகுச்சு, எப்படி இருக்கும் அது? எவ்வளவு கூட தன்னுடைய தாயாருடைய தண்ணியத்தை சாப்பிட்றதோ பாலை சாப்பிட்றதோ அவ்வளவு கூட குழந்தைக்கு புஷ்டி உண்டாகிறது. அது மாதிரி ஏற ஏற நம்ம என்னென்ன ஆகாரங்கள்லாம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு நல்லா இருக்கு. அது இல்லைன்னாக்கா உடம்பு தொங்கி போயிடுறது. அதனால சரீரத்துக்கு ஆதாரமானது அன்னம். அந்த மாதிரி சுபாஷிதம் இருக்கு பாருங்க, அது ஜீவனத்துக்கே ஆதாரம். எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் இப்படிதான் வாழணும்னு நம்ம பெரியவா கத்து கொடுத்துருக்காள் இல்லையோ, 4 பேர் உபகாரம் பண்ணிட்டு வாழணும், ஏமாத்தாம வாழணும், திருடாம வாழணும், காலாகாலத்துல எதை எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வாழணும், ஒழுக்கமான ஜீவனம் இருக்கணும், எத்தனை சொல்லி கொடுத்துருக்க. அதெல்லாம் இந்த பெரியவாருடைய உபதேசத்தினாலதான் வருது. அதனாலதான் இந்த ஸ்லோகம் வந்து பிருத்திவியாம் திரீணி ரத்னானி ஜலம் அன்னம் சுபாஷிதம் அப்படின்னு சொல்றது. வெறும் கல்லை வச்சுன்னு என்ன பண்றது, வெறும் பணத்தை வச்சுன்னு என்ன பண்றது, கோடி கோடியா சம்பாதிச்சாலும் நிம்மதியை சம்பாதிக்க முடியுமா, ஆனந்தத்தை சம்பாதிக்க முடியுமா, சௌகரியத்தை ஏற்படுத்திக்கலாம், அதுதான் பணத்தினால ஆற காரியம். அதனால இது இப்ப என்ன பாருங்க, இங்க பிரகிருதத்துல மனசை அப்படியே போஷிக்கிறது எது அப்படின்னா, நல்ல ஆகாரம் தான் மனசை போஷிக்கும். அண்ணம் பிருத்திவி விஷயம் மொத்தம் சாப்பிடவே சாப்பிடல, எதுவுமே பண்ணல, அப்போ இப்போ அவன் எப்படி இருப்பான், சோர்ந்து போய் உம்மனை உட்காந்துட்டு இருப்பான். கொஞ்சம் சாப்பிட்டாலே உடம்புல தெம்பு வரும், மனசு உற்சாகமா கிளம்பும். அதனால அன்னந்தம் பிரதானமானது மனசை போஷிக்கிறதுல. இத சம்ஸ்கிருதத்துல ஆப்யாயனம் அப்படிங்கிறார், போஷிக்கிறது, நல்லா போஷிச்சு விடுறது நம்மள. நம்ம மனசை போஷிக்கிறது எதுன்னாக்க பிருத்திவி அன்னம். அதே மாதிரி இந்த பிராணனை போஷிக்கிறது எதுனாக்க தீர்த்தம் ஜலம்தான். ஜலத்தை சாப்பிட்டாதான் நமக்கு பிராணம் நிற்கும். பிராணம் நிற்கிறது ஒரே வெயில் திருப்பதியில, உங்க ஊர்ல எப்படி இருக்கோ தெரியாது, காயறது திருப்பதியில. இன்னைக்கு மொத்தம் ஒரு 5 லிட்டர் நான் தீர்த்தம் சாப்பிட்ருப்பேன், தாகம் தாகம் தாகம். ஆனால் தீர்த்தம் சாப்பிட்டு சாப்பிட ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. காரணம் என்னால் இப்போ பேச முடியாது,
நான் 12 மணிக்கு சாதம் சாப்பிட்ருக்கேன், நான் வந்து இங்கே இருக்கேன். ஆனால் பாருங்க, தீர்த்தம் சாப்பிட சாப்பிட எனக்கு ஃப்ரெஷ்னஸ் வந்துருக்கு, வேற ஒன்றும் சாப்பிடல. இதோ பாடம் முடிஞ்சதுனாக்கா கீதா பாஷை இருக்கு, அது முடிஞ்ச உடனே சாப்பிடணும். அதனால இந்த தீர்த்தம் சாப்பிட்றதே இதமாகிடுறது இல்லையா, பிராணனுக்கு நிம்மதியா இருக்கே. ஆக பிராணாதாரமா இருக்கிறது எது அப்படின்னாக்க இந்த ஜலம்தான். அதனால பிராணனை போஷிக்கிறதுங்கிறது இந்த தீர்த்தம் ஜலம், அதுதான் அப்போமய பிராணஹா அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் முழுக்க முழுக்க விஜயானமே சயின்ஸ். இப்போ எல்லாரும் எப்படி யோசிச்சு யோசிச்சு சொல்றா பாருங்க, அன்னமயமே சௌமிய மனஹா, மனசு திருடமா இருக்கணும்னாக்க அந்த புஷ்டியான ஆறு சவுண்ட் நாலேஜ் இன்ஸ், அதாவது சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடின்றா பாருங்க. எவ்வளோ கூட நல்லா அன்னத்தை போட்டு சாப்பிட்றோமோ அவ்வளோ கூட மனசானது ரொம்ப திருடமாக ஆயிடும், நல்லா போஷிக்கப்படும். அதுதான் இங்கே சொல்லப்படுறது. அதனால அதுக்கோசரம் தான் இங்கே வந்திருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே காரியகாரண பாவமே சொல்லப்படலையே, காரியகாரண பாவமே சொல்லவே சொல்ல முடியாது. காரியகாரண பாவம் சொன்னால் விபரீதமாகிடும், அதை முன்னாடியே சொன்னோம். ஏன்னா சாத்விக அகங்காரத்துல தான் மனசு உண்டாச்சு, அது இல்லை. இந்த மாதிரி பிராணனம் பரிசுத்த மாத்திரத்திலிருந்து உண்டானது, ஆகாசத்திலிருந்து. இங்கேயோ ஆபோமய பிராணம்தான் இருக்கு. அதனால சுத்தி சொல்லித்துன்றதுனாலேயே அப்படியே விபரீதமாக கிரகிச்சுக்க கூடாது. வேற எப்படி கிரகிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி போஷணம் பண்றது, ஆப்யாயனம் பண்றது, அந்த காரணத்தினாலதான் இப்படி சொல்லிருக்கிறது. அதனால இந்த காரியகாரண பாவமே இங்க சொல்லப்படலை. அதனால சம்பத்தி எதுன்னு சொன்னாக்க, காரியகாரண பாவம் சொல்றது, அதனால லயத்தை அடைகிறது மனசானது, பிராண நடத்தில் லயத்தை அடைகின்றது அப்படின்னு நீ சொன்ன, அது வேண்டாம். போன அதிகரணத்துல எப்படி சொன்னோமோ சம்சேஷம் தான், சம்சேஷம்னா சேர்க்கை, வெறும் சேர்க்கை மாத்திரம் தான் இங்க சொல்லப்பட்டது. அந்த சேர்க்கைன்றது எப்படி அப்படின்னா, நேற்று சொன்ன மாதிரியே ஒண்ணு கூட சேர்ந்து போறது உடம்பு, அதாவது லயமே இல்லை. லயம்னாக்க காரணத்துல காரியமானது லயிச்சு போய் அப்படியே அது சுரூபமா மாறிடணும், அந்த மாதிரி மாறல, அவையெல்லாம் ஒன்னா சேர்ந்தான் போறது, அததான் இங்க சொல்றது. ஆகவே இந்த ஆப்யாயனம் ஒண்டிதான் இங்க சொல்றது. அதனால சம்பத்தின்னு சொன்னாக்க லய ரூபம் இல்லை. மனஹா பிராணே சம்பத்தே அப்படின்னு சொன்னா லயரூபம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேஜஸானது அடுத்தது சொல்ல போறது பிராணஸ்தேஜசி அப்படின்னு சொல்றது. அப்ப பிராணஸ்தேஜசின்னா எப்படி வரும், அது அதுவும் வராத விஷயம். ஏன் அப்படின்னா, தேஜஸ் வாயுலிருந்து உண்டாச்சு, வாயுலிருந்து தான் தேஜஸ் உண்டாகிறது. மூணாவது மகாபூதம், முதல் மகாபூதம் ஆகாசம், அதிலிருந்து ரெண்டாவது மகாபூதம் வாயு உண்டாச்சு. அந்த வாயு மகாபூதமான ரெண்டாவதுலேருந்து மூணாவதான இந்த பூதம் தேஜவ மகாபூதம் உண்டாச்சு. இப்போ பிராணஹா தேஜசி அப்படின்னு அடுத்த அதிகரணத்தில் சொல்ல போகிறோம், நாலாவது அதிகரணத்தில். அப்போ தேஜசின்னாக்க, அப்போ தேஜசா காரணம் பிராணனுக்கு தேஜஸ் காரணம் இல்லையே, அது கிடையாது. ஆனா காரிய காரணமாக வராதிங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இந்திரியங்களோட சேர்ந்த மனசானது பிராணன்ல சேர்றது அப்படின்னு தான் சொல்றக்கு. நீ நான் சொன்ன அன்னமயம் வி சோமிய மனஹான்னு சொன்னேன். அப்ப மீதி இந்திரியங்கள்லாம் பத்து இருக்கே, அவைகள்லாம் எப்படி காரிய காரணம் ஆகுமாங்க? மனசு வாங்க நீ அன்னமயம் சொல்லிட்ட, ஆனா மீதி இந்திரியங்கள்லாம் அன்னமயம் இல்லையே. சக்ஷு இந்திரியம், அந்த மாதிரி ரசனேந்திரியம், கிராணேந்திரியம், இந்த மாதிரி அஞ்சு இந்திரியங்க, சுரோத்ரேந்திரியம், சுகேந்திரியம் எல்லாம் சொல்றோம், கர்மேந்திரியம் அஞ்சு சொல்றோம், ஞானேந்திரியம் அஞ்சு சொல்றோம், இந்த 10 இந்திரியங்களும் அது வந்து அன்னமயம் இல்லையே. அதனால அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அதனால எப்படி சொன்னாலும் உனக்கு விரோதம். இன்னொன்னு ஒரு விபரீதமான தோஷம் இருக்கும் பட்சத்துல, மனசுன்னு ஒரு தத்துவம், அது இந்திரியம்,
அன்னம் பிருதிவி அப்படிங்கிறது ஒரு மகாபூதம். அந்த மாதிரி பிராணன் அப்படிங்கிறது அது ஒரு மகாபூதத்தினுடைய இது பிரிவு. வாயுங்கிற மகாபூதத்தினுடைய பிரிவு பிராணன் அப்படிங்கிறது. ஜலம் அப்படிங்கிறது அது ஒரு மகாபூதம். இப்போ ஒரு மகாபூதத்தினுடைய பிரிவு விகாரம் அது வாயு பிராணன். அதை போய் நீ ஜலம்னு சொல்லணும். அப்ப பிராணசப்தத்துக்கு ஜலம்னு அர்த்தம் நீ கற்பிக்கணும், அல்ல லக்ஷணியினால விபரீதமா நீ சொல்லணும். முக்கியார்த்தத்தை விட்டுட்டு முக்கியார்த்தம் வாயுனுடைய விகாரமான பிராணன் அப்படின்னு நீ சொல்லணும். நாம எல்லாரும் அதான் சொல்ல போறோம். ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா அந்த பிராணனானது ஜலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு பூதம். வாயு மகாபூதத்து பூதத்தினுடைய விகாரமான பிராணனை போய் அந்த ஜலம்னு ஒரு மகாபூதம் இருக்கு பாருங்க, அது பேரை எட்டு சொல்லணும். இது லட்சணை. அதே மாதிரி மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அது சாத்திக அங்காரத்தின உண்டான இந்திரிய விசேஷம் அது. ஆனால் பிருத்திவின்றது கொஞ்சம் அன்னம், அன்னம்ன்ற பிருத்திவி, அன்ன சப்தத்தினால பிருத்திவி சொல்லப்படுறது. அந்த பிருத்திவிங்கிறது அது ஒரு பூதம், மகாபூதம். அந்த மகாபூதத்தை மனசப்தத்தினால சொல்லணும்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆகும், அங்கேயும் லட்சணம் தான் சொல்லணும். முக்கிய அர்த்தம் விட்டுட்ட, மனசு முக்கிய முக்கிய அர்த்தம் என்ன, மனசுங்கிற ஒரு இந்திரியம்னு நீ சொல்லணும். அதை சொல்லாம முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு அன்னமயம் விசோமியமனான்ற வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த அன்னமானது பிருத்திவியா இருக்குது மனசா இருக்குதுன்னு நீ சொல்லிடணும். அப்ப மனசப்தத்தினால அன்னம் சொல்லப்படுறது பிருத்திவி சொல்லப்படுறதுன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னாக்க முக்கியார்த்தத்தை விட்டுட்டு லட்சணையானே நீ அர்த்தத்தை எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னாக்க ஓம் பட்சத்துலதான் தோஷம் வருது. அதனால அந்த பட்சத்தை ஏத்துக்க கூடாது. ஆனா என் பட்சத்துல பாரு, மனசானது அன்னத்தினால பிருத்திவியினால போஷிக்கப்படுகிறது. போஷிக்கப்படுறதுனால அது சொல்றோம், போஷிக்கப்படுறதுனால சொல்றோம். உடம்பு முழுக்க சுகர், அதாவது நிறைய சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கோ சக்கரை உடம்புல. அப்ப என்ன சொல்லுவா, ஈ மைக்கும் எறும்பு மைக்கும் அதை மாதிரி உடம்புல அவனுக்கு சுகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். காரணம் என்ன, அவ்வளவு ரத்தத்துல ஒரு இருக்குது சுகர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த அன்னத்தினால போஷிக்கப்பட்டதுனால அன்னமயமா எடுத்தது அவ்வளவு போஷாக்கு. அத மாதிரி ஆபோமயமான பிராணன் ஆபோமயமா இருக்கு, தலமயமா இருக்கு என்னுடைய பிராணம், அது சொல்றது அதுவும் போஷிக்கப்படுறது. அதனால எங்க பட்சத்துல தோஷமே வராது, காரியகாரண பாவம் கிடையாது, அதை நாங்க கற்பிக்கவே வேண்டாம். அந்த மாதிரி இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் நான் மாத்த வேண்டாம். பிராணனுக்கு பிராணனே அர்த்தம், மனசுக்கு மனசே அர்த்தம், ஜலத்துக்கு ஜலமே அர்த்தம், பிருத்திவிக்கு பிருத்திவியே அர்த்தம். இதனுடைய அர்த்தத்தை அதுவாகவோ அதனுடைய அர்த்தத்தை இதுவாகவோ மாத்தி நான் சொல்ல வேண்டாம். அதனால எப்படி சொன்னாலும் எங்க சித்தாந்தத்துல விரோதமே வராது. உங்க சித்தாந்தத்துல நீங்க சொல்ற பிரகாரம் பேசினாக்கா அப்புறப்பட்டு சொல்ற மாதிரி எல்லாம் விபரீத கல்பனையா மாறிடும். அப்படி விபரீத கல்பனை என்னைக்குமே கூடாது. அதனால உன் பட்சத்துல எல்லாம் தோஷம். அப்புறம் இதெல்லாம் கற்பிச்சு நீ லயம்னு சொல்லணும், லயம்னு சொல்லி அதில் கொண்டு வந்து முடிக்கணும். அப்ப இந்திரியங்கள் விஷயங்களையும் உனக்கு விரோதம் வரும். பின்னாடி சொல்ல போற பிராணஸ்தேஜின்னு சொல்றதும் அதுலேயும் விரோதம் வந்துடும் உனக்கு. அதனால எந்த பக்கத்துல பார்த்தாலும் உனக்கு விரோதம் தான். எங்க பக்கத்துல நாங்க சொல்றத கேட்டாக்க எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் ஸ்லோகம் சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சேர்க்கலாம். அன்னஸ்யோக்தம் விகாரோ மன இதி மனசஹ பிராணசம்பத்தி வாக்கியே பிராணஸ்யாம்போமயத்வாத் பிரகிருதி விகிருதிதா சம்பவா தல்லயோஸ்து மைவம் தத்தன்மயத்வ ஸ்ருதிரபிமனுதே தத்தத் ஆப்யாயனம் தைஹி பிராக்வத் சம்ஸ்ரேஷ மாத்திரம் ததைஹ ஹி மனஹ பிராண இத்யாமனந்தி. இப்போ அன்னஸ்ய
விகாரா மனஹா இது உத்தம். அன்னவர் அன்னமயமே சௌமிய மனஹான் இருக்கு. இனிமையானவனே, இந்த மனசானது அன்னமயம், மய சப்தத்துக்கு விகாரார்த்தம்ன்றார். விகாரான காரியகாரணபாவம்னு அர்த்தம். அதனால இந்த மனசானது அன்னத்தினுடைய விகாரம் காரியம், அல்லது பிராணனுடைய காரியம் அப்படியே அன்வயிக்கும். இது மன இது அப்படின்னு சொல்றார். இது மனசக பிராண சம்பத்தி வாக்கிய. மனசானது பிராணே, மனக பிராணே சம்பத்தியதே அப்படின்னு வாக்கியம். மனசானது பிராணன்ல சம்பத்தியை அடைகிறது அப்படின்னு தான் சேர்றது. நம்ம பூர்வபக்ஷியோ லயத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றான். அதனால பிராண சம்பத்தி வாக்கிய. அப்போ பிராண சம்பத்தி வாக்கியத்தை இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல அன்னமயம் சௌமிய மனஹா அப்படின்ற வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு மனப்பிராணே அப்படின்றத அன்வயிக்கணும். எந்த காரணத்தினால மனசானது பிரதிவீஸ்வரூபமா இருக்குதோ அந்த காரணத்தினால மனசானது பிராணன்ல, தன்னுடைய காரணமான பிராணன்ல லயிக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, பிராணசிய அம்பவமயத்வா. பிராணசிய பிராணனுக்கு அம்பம்னா ஜலம், அந்த ஜலமயமா இருக்குது, அப்மயமா இருக்கு, ஜலமயமா இருக்கு பிராணம். ஆபோமய பிராணமா, அதனால ஜலஸ்வரூபமாக பிராணன் இருக்கு, பிருத்திவீஸ்வரூபமாக மனசு இருக்கு. அதனால இருக்கணும் காரியகாரண பாவம். பிராணசிய அம்போமயத்தான் பிரகிருதி விகிருதி தான் சம்பவ. பிரகிருதி விகிருதி தான், பிரகிருதினா காரணம், விகிருதினா காரியம். அதனால விகிருதி தான் அப்படின்னா பிரகிருதி விகிருதி பாவம், காரியகாரண பாவம். காரியமானது மனசு, காரணமானது பிராணன். அதனால பிராணனுக்கும் மனசுக்கும் காரியகாரண பாவம் இங்க சித்திக்கிறது. அதனால பிரகிருதி விகிருதி தான் சம்பவ. பிராண மனக பிராணின்னு இருக்கு, மனதானது பிராணனை சம்பத்தியதே, சம்பத்தியை அடைகிறது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இந்த ரெண்டு வாக்கியங்களை உபோத்பலகமா எடுத்துக்கிறோம். புறபக்ஷி என்ன, அன்னமயம் சௌமிய மனக பிராணோம ஆபோமய பிராணகான்னு ரெண்டு வாக்கியத்தை வச்சு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி அவன் சொல்லிவிட்டான். ஆகவே வந்து மனசு, இது மனசுல இது சேர்ப்பது அம்போமயத்வா பிரகிருதி விகிருதா சம்பவாத்து தல்லையோஸ்து. இந்த பிரகிருதி விகிருதி பாவம் காரியகாரண பாவம் இங்க சம்பவிக்கும். அதனால மனசானது பிராணன்கிட்ட லயிக்கட்டும், லயத்தை அடையட்டும். சோ காரியத்துல லயம், சோ காரணத்துல லயம் காரியத்துக்கு, அது ஆகட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமா இருக்கு. இப்போ அதை தப்புன்னு சொல்றேன். மைவம், நீ சொன்னது ரொம்ப தப்பு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்திரியங்கள் அவைகள்லாம் அகங்காரத்திலிருந்து உண்டானது, சாத்விக அகங்காரத்திலிருந்து உண்டானது, அகங்காரிகள். இதை முன்னாடியே நிறைய சொல்லிருக்க. அதனால சாத்விக அகங்காரத்திலிருந்து தான் உற்பத்தி ஆறுது இந்திரியங்கள். மனசு இந்திரியம் தானே, மனசு இந்திரியமா போயிடவே அதுவும் சாத்விக அகங்காரத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகின்றது. அதனால அன்னமயம் ஆபவமயம் அப்படின்னு சொல்றது இருக்குது பாருங்க. அது நீ சொல்ற மாதிரி விகார ரூபம் இல்லை, காரிய ரூபம், காரியகாரண பாவம் ரூபம் இல்லை, காரியகாரண பாவம் இல்லை. அதனால மயம் அந்த மாதிரி இல்லை. என்ன தத்தன்மயத்வஸ்ருதி ஆபோமய அன்னமய அப்படின்ற கொஞ்சம் அன்னமயம் அபோமய இந்த ரெண்டு தத்தன்மயத்துவம், அதாவது அந்த மயப்பிரத்தியத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அதுவே இங்க காரிகாரண பாவம் சொல்லப்படல. வேற என்ன சொல்றது அப்படின்னாக்கா, தைஹி தத்ததாப்யாயனம்,
அந்தந்த பூதங்கள்னால என்னென்ன அன்னம் ஜலம் தேஜஸ் இது மூணுமே ஒவ்வொரு இந்திரியத்தை அதாவது மனசை பிராணனை இவைகள் எல்லாம் வாக்கு தேஜஸ்னால சொல்லப்படுறது வாக் தேஜோமயி வாக் அப்படின்ட்டு வாகிந்திரியத்தை தேஜஸானது போஷிக்கிறது மனசை பிருதிவியானது போஷிக்கிறது அது மாதிரி பிராணனை ஜலமானது போஷிக்கிறது தத்தது ஆப்யாயனம் ஆப்யாயனம் பண்ணி விடுறது ஆப்யாயனம்னாக்க போஷிக்கிறது அர்த்தம் தத்தது ஆப்யாயனம் தைஹி அவைகளினால இவைகளினால இந்த ஜலம் என்ன பிருத்திவி அதாவது பிருத்திவி அப்பு ஜலம் தேஜஸ் மூணு பூதங்கள் இவைகளினால மூணும் போஷிக்கப்படுறது ஒன்று மனசு இன்னொன்று பிராணன் அப்படின்னு சொல்லப்படுறது போஷிக்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டது அதனால சப்தத்துக்கு லட்சணம் சொல்ல வேண்டாம் இங்கே தைஹின்னு இருக்கு ஸ்லோகத்தில் தைஹி தத்தது ஆப்யாயனம் தைஹி ஆப்யாயனம் தைஹி அபிமனத்தே அந்த சுதி வாக்கியமானது இந்த மாதிரி அபிப்பிராயப்படுறது போஷிக்கிறத பற்றி தான் சொல்றது தைஹின பிருதிவி ஜலம் தேஜஸ்ன்னு ஒன்று சொன்னேன் இன்னொரு அர்த்தம் உத்தமர் சுவாமி சாதிக்கிறார் தைஹி அப்படின்னாக்க போன அதிகாரத்தில் சொன்ன இந்திரியங்கள்ல இந்திரியங்கள்னால இந்திரியங்களால சேர்ந்து போற மனசுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இந்திரியங்களோட சேர்ந்த மனசு அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும் இந்திரியங்களுக்கெல்லாம் அனைத்து இந்திரியங்களுக்கும் முக்கிய பிராணனோ ஜலமோ காரணம் இல்லை அனைத்து இந்திரியங்களும் அன்னமயம் இல்லை மனசு உண்டிதான் அன்னமயம் சொல்றது அனைத்து இந்திரியங்களும் அன்னமயம் இல்லை அனைத்து இந்திரியங்களும் அன்னமயம் இல்லாததுனால இப்போ தைஹின்னா இந்திரியை இந்திரியங்களோட கூடிய மனசானது பிராணன்ல சேர்றதுன்னு அர்த்தம் அதனால இப்ப இந்திரியங்கள்னா அன்னமயம் இல்லையே அதை நீ ஒத்துப்ப நானும் நீ காரியகாரணம் அவன் சொல்லிட்ட பிராணன் பிராணன் ஆகிற ஜலத்திலிருந்து வந்து மனசாகிற அன்னம் உண்டாகிறதுன்னு நீ சொன்ன காரியகாரணம் அதனால அது அதில் லைக்கிறதுன்னு நீ சொல்லிட்ட அதுவே இங்க தப்பு அது வராதது ஏன்னா இந்திரியங்கள் இங்க தைகின இந்திரியங்கள் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்ப லயரூப விசேஷம் வரவே வராதே அதனால தைகின பத்து இந்திரியங்களும் கிரகிக்கப்படுறது அதனால வாக்கானது மனசுல அந்த மனது எப்படி மனசுல எப்படி சேர்றது அனைத்து இந்திரியங்கள்னாலும் மனசு சேர்றது மனசுல சேர்றது அனைத்து இந்திரியங்களாலேயும் மனதானது சேரப்படுகிறது மனசுல சேர்றதுன்னு அர்த்தம் அப்படி சொல்லிட்டோம்னாக்க அந்த மனசுக்கு தான் மனப்பிராணின்னு அர்த்தம் இந்திரியங்களோட கூடின மனதானது பிராணனில் சேர்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ மனப்பதத்தினால மனசுன்ற பதத்தினால நீங்க சொன்னாலே வெறும் மனசு ஒண்டி கிரகிக்கப்படல வெறும் மனசு ஒண்டி கிரகிக்கப்படவே இல்லை வேற என்ன கிரகிக்கப்படுறது இந்திரியங்களோட கூடின மனசு பத்து இந்திரியங்களோட கூடின மனதானது பிராணனில் சேர்கிறது அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும் இல்லாத போனாக்க உனக்கு வந்து நீ மனசு அன்னமா இருக்கட்டும் இந்திரி மீது இந்திரியங்கள்லாம் அன்னம் இல்லையே பிரதிவிகாரம் இல்லையே அது மனசு ரொம்பவும் கிடையாது மீது இந்திரியங்களுக்கெல்லாம் மனசுதான் அன்னமானது போஷிக்கிறது தத்வாரா அந்த மனசு மூலமா தான் மீதி இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது அதனால மனசுக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அதனால இங்க சுவாமி சாதிக்கிறார் தத்தது ஆப்யாயனம் தைஹி அவைகளினால அந்த தைஹி சேர் அவ தைஹி இந்திரியங்களால சேர் இந்திரியங்களுடன் சேர்ந்தத மனதானது பிராணனை அடைகிறதுன்னு சொன்னாதான் சரியாகும் அதனால என்னாச்சு பிராக்வத் பிராக்வத் என்ன போன அதிகம் நடக்குது பிராக்வத் முன்னாடின்னு போன ஸ்லோகத்துல முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி முன்னாடி அதிகரணத்துல சொன்ன மாதிரி பிராக்வத் சம்சேக மாத்திரம் ஏன்னா சம்பத்து சம்பத்தின்ற சப்தம் சம்பத்தியதே அப்படிங்கிற சப்தமானது வெறும் சம்சேகத்தை சேர்க்கையை மாத்திரம் சொல்றது
அதனாலதான் தத அந்த காரணத்தினால இஹி இஹ இந்த இடத்துல எங்க பிராணி மனப்பிராணின்ற இடத்துல இஹி மனப்பிராண இத்தியாமனந்தி மனக மனதானது பிராணனில் அப்படின்னு சப்தம் எர்த்தம் ஏதாவது வச்சிருக்கு இது ஆமனந்தி ஏன்னா பின்னாடி என்ன போறது தேஜசி அப்படின்னு போன வாக்கியம் வாக்கு மனசி வாகிந்திரியமானது மனதில் சேர்கிறது மனக பிராணே மனதானது பிராணனில் பிராணக தேஜசி பிராணனானது தேஜசி சேர்கிறது இப்படிதான் இருக்கு லயம்னா என்ன அர்த்தம் சொல்லணும் சப்தம் என்று சொல்ல வேண்டாமே அப்ப என்ன ஆகும் ஸ்பஷ்டமா நேரையே சொல்லிடலாம் அதுவாவே மாறிடுச்சுன்னு தானே சொல்லணும் அதுவா மாறிடுச்சுன்னு சொல்லவே இல்லை லயத்தை அடைஞ்சதுன்னு அப்படிதான் சொல்லணும் அது இல்லை இந்த இடத்துல அதனால மனப்பிராணே அப்படின்னு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அதனால சப்தையின் சப்தமையினால கேவலம் சேர்க்கை தான் இந்த பானையில ஜலத்தை கொட்டுன்னு ஒருத்தம் சொன்னான் பானையில ஜலத்தினுடைய சம்சாரம் சம்சர்க்கம் தான் சேர்க்கை ஏன்னா கடையே ஜலம் ஸ்தாப்பைய அப்படின்னு சொன்னா கடத்துல ஜலத்தை சேர்த்துது அப்படின்னாக்கா அப்ப என்ன அர்த்தம் கடத்துல நிட்டு வெறும் சேர்க்க முடியுதான் அங்க சொல்றது கடை வந்து ஜலத்துக்கு இதுவான காரணமான பிரகிருதி விருதி பாவம் அங்க இல்லை அதனால அது வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாட்சி முடிக்கிறார் சுவாமி இது ஆமணந்தி ஓதுகிறார்கள் ஆமணம்னா ஓதுறது வேதத்தை வேதத்துல சொல்லப்படுறதுன்னு அர்த்தம் ஆகவே போன அதிகரணத்துல சொன்ன மாதிரி மனசானது பிராணனில் சேர்க்கையை தான் அடைகிறது அனைத்து இந்திரியங்களுடன் கூடின மனதானது பிராணனில் சேர்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால இப்போ முதல்ல இந்திரியங்கள் அது மனசுல சேர்ந்தது அந்த இந்திரியங்களோட கூடிய மனசானது பிராணன்ல சேர்ந்து விட்டு இதுதான் உத்ராந்தி ஒரு கிரமம் இப்ப பாருங்க அன்னஸ்யோக்தம் விகாரோ மனஹிதி மனசஹ பிராண சம்பத்தி வாக்கே பிராணஸ்யாம் போமயத்வா பிரகிருதி விகிருதிதா சம்பவா தல்லயோஸ்து மைவம் தத்தன்மயத்வ ஸ்ருதிரபி மனுதே தத்ததாப்யாயனம் தைஹி பிராக்வசம்சேர மாத்திரம் தத இஹிமன பிராண இத்யாமனந்தி இங்கே ஒரே ஒரு சூத்திரம் தன்மன பிராண உத்தராத் அப்படின்னு தன்மன அந்த மனது எந்த மனது போன அதிகரணத்தில் சொல்லப்பட்ட இந்திரியங்களோட கூடின மனதானது தன்மன பிராணே பிராணனிடத்தில் சேருகின்றது சம்பத்தியதே சேருகின்றது பிராணன்தான் சேருகிறது ஏன் உத்தரா அடுத்த வாக்கியம் போன இதில் சொன்ன வாங் மனசு தரிசனா சப்தாச்ச அப்படின்னு சொன்னோம் அந்த சப்தம் என்னது வாங் மனசு சம்பத்தியதேன்னு அங்கே சப்தம் இப்போ உத்தராத்துனாக்கா உத்தராத்து சப்தாத்து போன அதிகரணத்தில் சொல்லப்பட்ட வாக்கியம் வாங் மனசு சம்பத்தியதேன்ற வாக்கியம் சப்தம் ஸ்ருதி வாக்கியம் இப்போ உத்தரா அதுக்கு மேல இருக்கிற வாக்கியத்தினால இதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல இருக்கிற வாக்கியம் என்னதுன்னாக்கா மனப்பிராணே அப்படின்னு இருக்கு மனதானது பிராணனில் சேர்க்கை அடைகிறதுன்னா அங்க இருக்கு அதனால அதை எடுத்துக்கணும் இந்த இடத்துல அதனால மனசானது பிராணனை தான் சேர்றது அதை இந்த சூத்திரத்தினால சகிக்கிறார் தன்மன பிராண உத்தரா அது அனைத்து இந்திரியங்களோட கூடின மன மனதானது பிராணே பிராணனிடத்தில் சம்பத்தியதே சேருகின்றது சயோகம்தான் சம்பந்தம் அண்டிதான் சேர்க்கை மட்டும்தான் லயம் இல்லை ஏன் உத்தராது அது மட்டும் இல்லை மனசு இந்த மனசு தான் சொல்லப்படுறது மனோ வியாபாரம் சொல்லப்படல மனோ வியாபாரம் சேர்றதுன்றது இல்லை போன அதிகம் சொன்னா பாருங்க இந்திரிய வியாபாரங்களா அல்லது இந்திரியமான கேள்வி கேட்டு இந்திரியங்கள் தான் அப்படின்னு சொன்ன இங்கேயும் அதை மாதிரி ஒன்று உண்டு மனோ வியாபாரமா அல்லது மனசு மாத்திரமா மனசே மனசுங்கிற ஒரு இந்திரியம் பிரதான இந்திரியம் அந்த இந்திரியமானது
இந்த பிராணனில் சேர்கிறது. ஏன் உத்தரா? மனப்பிராணின் தான் இருக்கு. நீ மனசனுடைய செயல் மனோவிருத்தி அப்படின்னு இல்லை. மனசனுடைய விற்பினா மனோ வியாபாரம்னு இருக்கும். மனோ வியாபாரமானது இந்த பிராணனிடத்தில் சேர்கிறது அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. மனசு தான் சேர்றதா மனஹான்றா இருக்கு. போன அதிகரணத்துல வாக் அப்படின்னு தான் இருக்கு. இந்த அதிகரணத்துலயும் மனஹான் இருக்கு. எப்படி சொல்லப்பட்டதுனால மனசு, மனதுன்னு ஒரு இந்திரியம். அந்த இந்திரியத்துல மீதி 10 இந்திரியங்களும் சேர்ந்திருக்கு. அவைகள் அந்த இந்திரியங்களோட கூடிய மனதானது பிராணனிடத்தில் சேர்க்கையை அடைகின்றன அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.